நெக்ஸ்ட் கடமை என்ன சொல்றாருன்னா, பள்ளியில் எப்பொழுதும் வரிசையிலேயே செல்ல வேண்டும். பள்ளிக்கு எப்படி போகணும், பள்ளியில் இருக்கும் போது ஒரு ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதோ, அது முடியும் போதோ, இல்லைன்னா வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது, ஹேண்ட் வாஷ் பண்ண போகும்போதெல்லாம் எப்படி போடணும், அப்படியே ஓடணுமா? நோ, எப்படி போகணும், அழகாக வரிசையில் லைனில் போகணும், லைனில் போகணும், லைனில் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, சீருடையை எப்போதும் தூய்மையாக வைத்திருத்தல் வேண்டும். சீருடைனா யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும், அப்படி கீழே எல்லாம் ப்ளே பண்ணிட்டு விளையாடிட்டு அப்படியே போட்டு அந்த ஒயிட் கலர் யூனிஃபார்ம் அப்படியே ப்ரௌன் கலரில் மாற்றி வைக்கணுமா, அழுக்காக்கி? கிடையாது. சீருடையை நம்ம யூனிஃபார்மை வந்து நல்லா வாஷ், மம்மி நல்லா வாஷ் பண்ணி தராங்கல்ல, அதை வந்து நீங்கள் வியர் பண்ணும் போது, போட்டுட்டு இருக்கும் போது அது வந்து அழுக்காகாத மாதிரி பார்த்துக்கணும். சும்மா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு, இல்லை லஞ்சு சாப்பிட்டுட்டுலாம் ட்ரெஸ் எல்லாம் தொடச்சிட்டு, இல்லைன்னா அங்கே டஸ்ட்டாக இருக்க இடத்துல போய் ப்ளே பண்ணிட்டுலாம் இருந்தோம்னா நம்ம ட்ரெஸ் வந்து ரொம்ப டர்ட்டி ஆகிடும், பார்க்கவே நல்லா இருக்காது. யூனிஃபார்ம்னா நீட்டாக அழகாக போடணும் இல்லையா, ஸோ அதை வந்து அழுக்குப்படுத்தாமல் பார்த்துக்கணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, நெக்ஸ்ட் என்ன கடமைனா, நண்பர்களுடன் ஒற்றுமையாக பழகுதல் வேண்டும், உணவுகளை பகிர்ந்து உண்ணுதல் வேண்டும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, வெரி குட். நீங்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்க நானே பார்த்துருக்கேன், வெரி குட். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போவுமே ஷேர் பண்ணி சாப்பிட்ணும், நம்மளோட ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும். அவங்கக்கிட்ட வந்து ஃபைட்லாம் பண்ணாமல், ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டைலாம் போடாமல் எப்படி இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் கடமை என்ன சொல்கிறார் பார்க்கலாமா, பெரியோர்களை மதித்தல் வேண்டும். பெரியோர்கள்னா யார், இப்போ உங்கள் வீட்டில் பெரியோர்கள்னா யாருன்னா, நம்மளுடைய அக்கா அண்ணா இருப்பாங்கள்ல, அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் வந்து தான் பெரியவங்க. இவங்கள வந்து நம்ம மதித்தல் வேண்டும். இவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும். அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை நம்ம கேட்டு நடந்துக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறது, நான் கேட்க மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்பா என்ன சொல்கிறாங்க, அதை கேட்டு நடந்துக்கணும். ஓகே, பெரியவங்களுக்கு எப்போவுமே மரியாதை கொடுக்கணும். இப்படியே அந்த காவலர் வந்து எல்லா கடமையும் சொல்லிட்டாரு, உங்களுடைய கடமை எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இவை போன்று இன்னும் பல கடமைகள் உங்களுக்கு உள்ளன, எனவே மாணவ பருவத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய கடமை இருக்குது, அதெல்லாம் வந்து தவறாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்மளுடைய லைஃப்பில், நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வெற்றி பெறலாம், நல்ல இடத்துக்கு போவீங்க இந்த கடமையெல்லாம் செஞ்சான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த கடமைகள்லாம் நீங்கள் செய்வீங்களா, நீங்கள் செய்வீங்கன்னு மேம்க்கு தெரியும். நீங்கள் இந்த கடமையெல்லாம் டெய்லி செய்யணும். ஓகே ஓகேம்மா ஓகே. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சிறப்பான இந்த வாய்ப்பை வழங்கிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அவருடைய உரையாற்றலை முடிச்சிடுறாரு. ஓகேவா, இந்த லெசன் நல்லா இருக்கா, நமது கடமைகள் லெசன் 2, நமது கடமைகள் என்னென்ன கடமைகள் இருக்குன்னு பார்த்தோமா? ஓகேம்மா, இந்த கிளாஸ் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் மேம் நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் மேம்கிட்ட கேட்கலாம். ஓகே ஓகே, இங்கே பாருங்கள், லெசனில் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, காலை எழுந்தது முதல் பள்ளி செல்லும் வரை செய்யும் செயல்களை வரிசைப்படுத்துக. காலையில் நம்ம எழுதுறதுலேருந்து ஸ்கூல் போகிற வரைக்கும் என்னென்னலாம் நம்ம வீட்டில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்களே வந்து ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ப்ளூவில் கொடுத்துருக்காங்களா, ரெட்டில் க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, ப்ளூவில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடுதல், பள்ளி செல்லுதல், தலை சீவுதல், பல் துளக்குதல், குளித்தல், படித்தல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எழுந்த உடனே, தூங்கி எழுந்த உடனே நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு பல் துளக்குவோமா? ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பல் துளக்குனதுக்கப்புறம், ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், குளிப்போம். போயிட்டு என்ன பண்ணுவோம், குளிப்போம். இங்கே பாருங்கள், குளித்தல் அதாவது செகண்டில் எழுதிக்கோங்க. அதே மாதிரி மேம் வந்து ஆர்டர் படி எழுதியிருக்க, இதை பார்த்து உங்கள் புக்ஸில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்லேயும் இன்னொரு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, இரண்டாம் எழுத்தை நீக்கி எழுதுக. இங்கே வந்து வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 10 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, தமிழ் வார்த்தைகள் ஒரு 10 கொடுத்துருக்காங்க. அதில் முதல் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புதையல், பூ தை
எல் புதையல் கொடுத்துருக்காங்களா, இல்லை செகண்டாக வர லெட்டர் என்ன பண்ணணும், செகண்டாக வர இரண்டாவதாக வர எழுத்தை வந்து நம்ம எடுத்துடணும். இப்போது இந்த பூக்கு அப்புறம் தை கொடுத்துருக்காங்களா, இந்த தையை நம்ம எடுத்துட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போ ரீட் பண்ணுங்கள் நீங்கள். பூ ய இல் புயல், தையை நம்ம அதிலேருந்து நீக்கிட்டோம்னா நமக்கு என்ன வேர்ட் கிடைக்கும், என்ன வார்த்தை கிடைக்கும்? புயல்ன்ற வார்த்தை கிடைக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் இந்த டேஷில் எழுதிடணும். ஓகே மேம் எழுதியிருக்கேன் பாருங்கள், இதை பார்த்து புக்ஸில் காப்பி பண்ணிக்கோங்க. செகண்ட் பாருங்கள், ப ழ இக்க இம் பழக்கம். செகண்ட் வேர்டு என்ன, செகண்ட் வார்த்தை, இரண்டாவது வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க, பழக்கம். இதில் இரண்டாவது எழுத்து நீக்கிட்டால் என்ன வரும், ப இக்க இம் பக்கம். ஓகேங்களா, இதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து மேம் வந்து செகண்ட் வார் இரண்டாவது வர எழுத்த வந்து நீக்கிட்டு அது வந்து வேர்ட் வந்து வார்த்தைகள் வந்து புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி எழுதி வச்சிருக்கேன் பாருங்க, இதை பார்த்து உங்கள் புக்ஸில் காப்பி பண்ணிக்கோங்கம்மா. ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ ஸோ மச்.